கொண்டு கல்வி நம் கையில் மொட்டு வகுப்பு யூனிட் 3 வாட்ஸ் இன் த கிச்சன். ஸோ இங்கே இருக்கிறத பார்த்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எழுத போகிறோம். அடுத்து அதை ரீட் பண்ணி காட்டிட்டு இதை வாசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ண போகிறோம். இது பம்ப்கின் 1, பிட்டர் கார்ட் 2, வாட்டர் மெலான் 3. அடுத்து லுக் அட் த பிக்சர் ஆன்சர் த க்வெஸ்சன் சொல்லியிருக்காங்க. பிக்சரை பார்த்துட்டு கீழே இருக்க க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். தென் ரீட் அண்ட் ரைட் வாசிச்சு பார்த்துட்டு கீழே எழுத போகிறோம். இங்கே அதே தான். தென் ரீட் அண்ட் மேட்ச் வாசிச்சு பார்த்து படத்துக்குரிய பிக்சர் எதுன்னு பார்த்து மேட்ச் பண்ண போகிறோம். அடுத்து ரீட் அண்ட் ஷேர் த கரெக்ட் பிக்சர், பிக்சருக்குரிய கரெக்ட் சென்டென்ஸ்க்குரிய கரெக்டான பிக்சரில் ஷேர் பண்ண போகிறோம். அடுத்து வாசித்து பார்த்துட்டு கீழே இருக்க க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். அடுத்து இதை ரீட் பண்ண போகிறோம். அடுத்து இதுக்கு நம்பர் கொடுக்க போகிறோம். கண்டுபிடிச்சு எழுத போகிறோம். அடுத்து இந்த கலர் வேர்ட்ஸ்க்குரிய கரெக்டான வேர்டு இங்கிருந்து பார்த்து எழுத போகிறோம். அது மட்டும்தான் மாறும். அடுத்து ரீட் அண்ட் ஷேர்ட் ரீட் பண்ணிட்டு கீழே இருக்க க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஷேர் பண்ண போகிறோம். அடுத்து ஃபோர் லைன் எழுத போகிறோம். அடுத்து மந்த்லி அசஸ்மெண்ட்டு பிக்சருக்குரிய சென்டென்ஸ் எதுன்னு பார்த்து ஷேர் பண்ண போகிறோம். அடுத்து தீஸ் ஆர் தோஸ், அடுத்து எப்படி ஸ்கூல் போகிறோம், ஆன் ஃபுட்னு எழுதலாம் இல்லை பை வாக்னு கூட எழுதலாம். தென் மந்த்லி அசஸ்மெண்ட் பிக்சருக்குரிய சென்டென்ஸ் பார்த்து டிக் போட போகிறோம். படத்துக்குரிய சென்டென்ஸ் தானான்னு பார்த்து எஸ்னா எஸ் நோனா நோ கொடுக்க போகிறோம். ஸோ ரைட் டூ சென்டென்சஸ் அபவுட் த பிக்சர் யூஸிங் எட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எட்டர்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்ஸ் எழுதணும். எல்லாமே அப்படியே கலர் எல்லாமே ஆரஞ்சு ஆரஞ்சுன்னு தான் வருது. ஸோ பைனாப்பிள் இஃப் யூ வாண்ட் எல்லோ கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இதோட வந்து மாடியூல் 3 வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து மாடியூல் 4 we will see in this lesson. Thank you.